ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம அவமணி மாலை இலை தேசத்தார் இல்லை என்னும் பாசுரம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தது தேசத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா வாசக்குழல் மாமலராள் மணவாளனார் அப்படின்னும். இங்க வாசக்குழல் அப்படின்ற பத வரைக்கும் பார்த்தோம். மாமலராள் அப்படின்றதுக்கு மானா பெரிய அப்படின்னு உண்டு, அம்மான்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. மலராள் அப்படின்னா மலரை உடையவள், மலரிலே அவதரித்தவள் அப்படின்னு தெரிவா சொல்றா இந்த இடத்துல. அப்படி வாசக்குழல் மாமலராள் மணவாளர், இந்த மணவாளருக்கு எப்ப ஏத்தம்னா இந்த மாமலராள் கூட இருந்தாதான் அந்த மணவாளருக்கு ஒரு ஏத்தம் ஏற்படுறது. அவளுடைய சொரூபம் என்ன அப்படின்னா குழல் மாமலராள் அப்படின்னார். வெறும் குழல் மாமலராள் இல்ல, வாசக்குழல் மாமலராள் மணவாளனார் அப்படின்னு இங்க அனுஷ்டானம் பண்ற சுவாமி தேசிகன். அத மாதிரி ஷட்டயா தேவோ தேவத்வம் அஸ்னுதேன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்குங்க. ஷட்டயா தேவோ தேவத்வம் தேவத்வம் ஸ்துதேன்னு சொல்றா. அதாவது பிராட்டியுடன் சேருவதால் எம்பெருமானுக்கு பரத்வம் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. முதலே சொன்ன மாதிரி அதாவது வாசியர சந்தேகம் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு. அதாவது பெருமானும் பிராட்டியும் லோகத்துக்கு ஏக தத்துவம். ரெட்டைன்னு சொல்லுவா, சொல்றது விஷயம் ரெட்டை, ஆனா ஒரு விஷயம்தான் அது. இவா இல்லாம அவா இல்லை, அவா இல்லாம இவா இல்லை. அதான் சொன்ன அழகா திருமஷிக்கிறான், திருவில்லா தேவரை தேரேல் மின்தேவு. திருவில்லாதவர்க்கு தேவத்வம் இல்லை அப்படின்னு சம்பிரதாயம். வெறும் நாராயணன் நமக்கு இங்க உத்தேசியம் இல்லை, சிவன் நாராயணனே நமக்கு உத்தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதான் ஆழ்வாராதிகள்லாம் கூட முதல்ல அதான் சாதிச்சா. ஒன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனைய நோக்கும் உணர்வு அப்படின்னர். அடுத்தது நம்மாழ்வார் சாதிச்சர், ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதரு கண்டொடிந்தேன் அடைந்தேனும் திருவடியே அப்படின்னு இவர் மங்களாசாசனம். அது மாதிரி இந்த மாமலராள் அப்படின்னு பெருமாளுக்கும் எப்பையும் சேர்ந்து இருப்பவள். அதான் எப்படி இவள் வந்து சேர்ந்தான்னு கேட்டா அவர் விருத்தாந்தம் சாய்க்கிறாங்க. பசியதாம் சர்வ தேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னா, பசியதாம் சர்வ தேவானாம் பார்த்துட்டே இருக்கும்போது யார் பார்த்துட்டு இருக்குதுன்னா சர்வ தேவானாம் எல்லா தேவங்களும் பார்த்துட்டு இருந்தது. யஜவு வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னா திருப்பார் கடலை கடைந்தார் பெருமாள் வந்து எல்லா பக்கம் கடைஞ்சது பெருமாள் தான். இத்தனால் கடைஞ்சான்ற ஒரு பாவம் தான் அந்த இடத்துல. பெருமாள் கடைஞ்சார் எல்லா வஸ்துவும் ஒண்ணு ஒன்னா, கற்பக விருட்சம் ஒண்ணு ஒன்னா வந்துட்டே இருந்தது. பிராட்டியும் அந்த தாமர உருஷத்துல இருந்து எழுந்து வந்தா மேல திருப்பாக்கடலை கடையும் போது பிராட்டி அவதரித்தாள். அனைத்து தேவர்களும் அசுரர்களும் அதான் சர்வதாம் பசியதாம் சர்வ தேவானான்னு சொன்னா பெரியவா. பார்த்துட்டே இருக்கும்போது அவள் நேரே பெருமாள் நேர பக்ஷஸ்தலத்திலே போய் சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டாளாம். ஏன்னா பிராட்டி வரும்போது பெருமாள் அவளை பார்க்கவே இல்லையாம். பெருமாள் ஒரு ஆகாயாசத்திலே கடந்த ஆகாயாசத்திலே வந்து பெருமாள் இருக்கார். எல்லா தேவர்களுக்கும் அந்த அசுராளுக்கும் பிராட்டினுடைய காந்தீயம் அந்த வாசக்குழல் திருமேனி சௌந்தர்யம் அந்த காம்பீரியம் எல்லாத்தையும் பார்த்து தாங்களே சீகரிச்சுக்கணும்ட்டு அவளுக்கு எண்ணம். ஆனா பிராட்டுக்கு தகுந்த புருஷன் யாருன்னு பிராட்டி திருவள்ளத்துல இருக்கும், அதுதான் நியதையும் கூட. அப்படி பிராட்டியை பார்க்கும் போது எல்லாரும் நம்மை நோக்கிறா, இந்த ஒரு புருஷன் மட்டும் நாங்க நோக்கலையே நம்ம பார்க்கலையேன்ட்டு ஒரு நேரா வந்தாளாம். நீர் எப்படி சுவாமி என்ன திரஸ்கரிப்பீர்னு சொல்லிட்டு நேரா ஏறுவா பிரானுடைய பக்ஷஸ்தலத்திலே பிராட்டி உட்கார்ந்துட்டா. அதவா இது எப்படி இன்னும் சொல்லணும்னாக்கா தம்மேனே சதுசம்பதிம் அப்படின்னு சொன்னான். அதாவது இவனை சுயமேவ வரித்தமையும் சொல்லப்பட்டது, தானே இவன் தான் எனக்கு பதி அப்படின்ட்டு இந்த பத்னியான பிராட்டி பெருமாளை வரிச்சுட்டா. அதான் இந்த ஆண்டாள் பாசுரத்தை ஒரு விஷயம் வரும், தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனிவழி போயினார் என்னும் சொல்லு
வந்தவின்னை பழிகாப்பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான் அப்படின்னா. அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு பெருமாளோட, நான் மாட்டுக்கு போயிட்டேன்னா அது சரியில்லை. தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனி வழி போயினால் என்னும் சொல்லு, அவளே கிளம்பி போயிட்டா அப்படின்ற வார்த்தை எனக்கு வேண்டாம்னு சொல்ல. அதே மாதிரி பெரிய பிராட்டி இங்க பார்த்தா இவனுக்கு ஏத்த புருஷன் யாருன்னா அந்த பிரான் நாராயணன் தான், இந்த உபகாரகனான பிரான் பெருமாள் இருக்காரு அவர்தான் இந்த பிராட்டிக்கு மேட்ச் ஆனவர். அதனாலே அங்க போய் உக்காண்டாளாம் பிராட்டி. அப்படியாக இந்த மாமலராள் இவள் வாச குழல் மாமலராள் அப்படின்னா எப்படின்னு கேட்டாக்கா, இந்த சொர்ண தாமரச புஷ்பத்திலே அவதரித்த ஸ்ரீ ஹேமாப்ஜ நாயகியும் இந்த பெருமாளுடைய திருமேனி சௌந்தர்யத்தையும் வடிவழகையும் பார்த்து இவளையே இவனையே பர்த்தாவாக வரித்தமை இங்கு அருள் செய்யப்படுகிறது என்று இங்கு வியாக்கியானம். ஹேமாப்ஜ நாயகி இந்த தேவநாதனே நமக்கு சரியான பெருமாள் சொல்லிட்டு பறிச்சிட்டுதான் சொல்றாங்க. அதாவது பெருமாள் அனுகிரகம் பண்றார். எப்படின்னா பக்தர்களை அனுகிரகிப்பதற்காக சமுத்திரத்திலே பெருமாள் ஏழி ஸ்நானம் பண்ணி அதாவது தீர்த்த தானம் செய்தருளி அதனாலே தான் சுப்ரதீதனாய் வரும் தன் பர்த்தாவை கண்டு அந்த ஆசித அனுகிரகத்துக்கு பிரதி பிரயோஜனமாக அப்படின்னா எப்படின்னா இவர் வந்து எப்படின்னு கேட்டா அந்த சமுத்திரத்தை தீர்த்தாமாண்டார். தீர்த்தாமாண்டி ஆனந்தமா பெருமாள் திரும்பி ஏழ்றார். எழும் போது அந்த தீர்த்த பிரசாதமானது பக்தாளுக்கு கிடைக்கிறது. அதனாலே பிராட்டிக்கும் வந்து பெருமாளை பார்த்து ஒரு மனசுல திருவுள்ளத்திலே சந்துஷ்டி ஏற்படுறது. அந்த பெருமாள் எப்படி யாருமே கேட்காத தன் திருவடி பிரசாதத்தை அந்த மாசி மக தினத்தில அன்று பெருமாள் தன் திருவடியை அந்த சமுத்திரத்திலே தன்னுடைய ஜாமாதா ஜாமாதா இவர் இவர் பெருமாளுக்கு பெருமாள் வந்து திருப்பார்கடல்ல இருந்து பிராட்டி வந்தாலும் திருப்பார்கடலுக்கு பெருமாள் ஜாமாதானா மாப்பிள்ளை நடத்தும். எப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து மாமனார் மாமியாரத்துக்கு போகும்போது அவளுக்கு மாப்பிள்ளை ஏழுன்னு ஒரு மனசுலேயே சந்துஷ்டி ஏற்படுமோ, இந்த மாப்பிள்ளைக்கும் உன் வேட்டாத்துக்கு போறோம்னு சந்தோஷத்தோட பிராட்டி பிறந்த அகமாச்சேன்னு போகும்போது மனச சந்துஷ்டி ஏற்படுறது. அப்படி போகும்போது பெருமாள் வந்து அங்க தீர்த்த தானம் பண்றார், அதை தீர்த்தவாரி பண்றார். அதனாலே பெருமாளுடைய திருவடி பிரசாதமானது அந்த தீர்த்தம் பிரசாதமானது அனைத்து பக்தகோடிகளுக்கும் பெருமாளையே பரத்துவம் நினைப்பவர்களுக்கும் நினைக்காதவர்களுக்கும் பெருமாள் நித்திய துகமாகவே அனுகிரகம் பண்ணார். அப்படி பெருமாள் நிர்கேதுகமாக திருக்கிரம அவதாரத்திலே அவதாரத்தின் போது எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணார். க்ஷமயா ஜகதாம் அபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனி த்வயைவ அபிகம் யதமோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா அப்படின்றார். இந்த மாதிரி பெருமாள் யாருமே கேட்காத தன்னுடைய சேத்தனா சேத்தன அத்தனைக்கும் சகல லோகத்துக்கும் தன் திருவடியை திருவடி விசேஷத்தை ஒரு காலில் ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறுத்தமைந்த இருகாலுங்கொண்ட அங்கங்கெழுதினார்போல் இலச்சினை பட நடந்து முருடி மண்ணை பெருமாள் அளந்து எல்லாருக்கும் தன் திருவடியினுடைய அந்த அனுகிரகத்தை கொடுத்தான். அதை போலே இங்க அகீந்திரபுர தெய்வநாயகன் சமுத்திரக்கரைக்கு எள்ளி தன் திருவடி தீர்த்த பிரசாதத்தை எல்லா பக்தாளுக்கும் அவனே விநியோகம் பண்றான். அப்படி கண்டு வருகும் போது பெருமாள் திருவுள்ளம் சந்துஷ்டியாருது. அந்த சந்துஷ்டியை பார்த்து பிராட்டின திருவுள்ளமும் ரொம்ப பூரித்து போறது. எப்படி இருக்குன்னா சிவத்ராமானத்தை ஒரு ஸ்லோகம் சொல்றா பிரிவா, மகரிஷி நாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷத்வஜே அப்படின்னா, மகரிஷிகள் திருவுள்ளம் சுகமா இருந்தா சுகாவகம் அப்படின்னா தம் திருஷ்டுவா அப்படின்னா பார்க்கும்போது என்னன்னா பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ணர். அதனாலே யாருக்கு சந்தோஷம்னா தன்னை கூட்டுனர பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ண ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கொரிய அரக்கன்ட இந்த மகரிஷிகள் அவளுடைய அனுஷ்டானத்துக்கும் அவளுடைய விரதத்துக்கும் இதுவரை ஏற்பட்டு கொண்ட இந்த பங்கம் விலகி போச்சு. அதாவது பங்கம் விலகி போச்சு, சுகாவகம் இஷ்ட பிராப்தி, சுகாவகம் இஷ்ட பிராப்தி ஏற்பட்டது, அவளுக்கு வந்து அனிஷ்டம் போச்சு, சத்ருகன் சாரம் சத்ருவை
பெருமாளுடன் துவம்சம் பண்ணதாலே அவளுக்கு வந்த அந்த ஹானி மறைஞ்சு போச்சு. மகரிஷினாம் சுகாவகம் அப்படின்னு சொல்லும் போது பிராட்டி, அடடா இந்த பெருமாள் எப்பேற்பட்ட அனுகிரகம், ராமண சம்ஹாரம் பண்ணி மகரிஷிகளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கிறேன்னு பிராட்டி ரொம்ப சந்துஷ்டியானாலாம். அதனாலே பெருமாளை வந்து பபு பகிஷ்டா வைதேகி வர்தாரம் பரிஷஸ்பஜேன்னா பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம். அந்த மாதிரி இந்த தெய்வநாயகன் இந்த தீர்த்த பிரதாரத்தை விநியோகத்தின் மூலமாக பிராட்டியும் பிரானும் சந்துஷ்டியாகி இந்த பிரானை பிராட்டி வந்து ரொம்ப ஆசையோடையும் பாசத்தோடையும் பாக்குறா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அடுத்தது இதுல என்னன்னு கேட்டா, அனிஷ்ட நிவர்த்தியான சத்ருகந்தாரம், இஷ்ட பிராப்தியான சுகாவகம் அப்படின்னு என்பதாக இந்த செங்கமல தாயார் அனைத்து அனைத்தருளியபடியாலே இவன் திவ்ய தேஜஸ்வியானான், தேஜோ விசிஷ்டனானான்னு சொல்றான். பிராட்டினுடைய சம்பந்தத்தாலே தான் திருவுக்கம் திருவாகிய செல்வா அப்படின்னு சொன்ன, இந்த திருவுதான் இந்த திருவாலான அவனுக்கும் ஒரு ஒளி கொடுக்கிறார். அப்படி இந்த சமுத்திரக்கரையிலேந்து தன்னுடைய நோக்கி தன் ஜாமாதா மாப்பிள்ளையான தெய்வநாயகன் திருப்பாக்கடல்ல வந்து தன் திருவடி நினைக்கிறார். அதனால சமுத்திரராஜன் அவனுக்கும் மனசிலே ஒரு சந்தோஷம். எடாடா எங்க அப்பா சந்தோஷ என்னுடைய பர்த்தாவினுடைய வருகையினாலே என் தகப்பனான அந்த சமுத்திரராஜன் திருவுள்ளம் ரொம்ப உகந்தர், அதனாலே எனக்கும் ஒரு உகப்புன்னு சொல்லிட்டு பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றார். இங்க வாசாக்குடல் மாமலராள் மணவாளனார் அப்படின்னா, மாமலர்னா சர்வகந்தரான தன்னுடைய திருமேனிக்கும் அபூர்வமான வாசனையை கொடுக்கக்கூடிய திருக்குடல்களை உடையவள் இந்த வாசக்குடல் மாமலரான ஸ்ரீ ஹேமாப்ஜ நாயகி சங்கமலத்தாயார்னு இங்க எடுத்துக்கணும். இந்த இடத்துல பெருமாள்கிட்ட இல்லாத கந்தம் கிடையாது, ஆனால் அபூர்வமா பிராட்டினுடைய சேர்க்கையினாலே இன்னும் ஒரு அபூர்வமான வாசனை இந்த பிரானுக்கு ஏற்படுறது. நம்மால் வசன்னர் வாசம் செய் பூங்குடலாள் அப்படின்னர், வாசம் செய் பூங்குடலாள்னு சொன்னார். இன்னும் என்ன சொன்னால், இந்த கோதாஸ்துதியிலே ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் சாச்சர் துங்கைர கிருத்தி மகிர சுயமுத்தமா அங்கைஹி எம் சர்வகந்த இது சாதரமுத்வகந்தி ஆமோத மஞ்சமதிகச்சதி மாலிகாபிகி சோபித்வதீய குடிலால வாசிதாபிகி அப்படின்னு. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருவராலும் உண்டாக்கப்படாத இந்த வேதம் வேதம் இருக்கே, அபௌருஷமான அபௌருஷேயமான வேதங்கள் இருக்கே ரொம்ப வசதி, அவர்கள் பகவானை தங்கள் சிரசா வகிக்கிறது, அன்போடு சிரசா ஏற்றுகின்றது. வேதங்களால் தலையில் ஏந்தப்படும் இந்த பகவானே தன் சிரசிலே உன்னாள் சுருண்ட சூர்ண குந்தலங்களிலே மனமூட்டப்பட்ட அந்த மாலை புஷ்பங்கள் இருக்கு இல்லையா, அதை தரித்து வேறான வாசனையை பெற்றான், அதாவது அழகிறார்னு சொல்றான். இந்த அதான் சூடி கொடுத்த நாச்சியாரின் மாலை இருக்கே அந்த நாற்றம், அது எல்லாவற்றையும் விடவும் மிகவும் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பாவில சொல்லுவா. அந்த மாதிரி இந்த வாசக்குடல் மாமலராள் மணவாளனார் அப்படின்னு சொல்றா. அடுத்தது வாசித்தெழும் மன்மதனே நல்மணத்தோப்பில் அப்படின்றா. மன்மதன் சர்வலோகத்துக்கும் சௌந்தர்யத்திலே மேம்பட்டவனான பிரசித்தி பெற்ற மன்மதனே இவனுடைய சௌந்தர்யத்திலே தேவநாதனுடைய சௌந்தர்யத்திலே ஈடுபடுகிறான்னு சொல்றா. அப்படி இது இதுக்கு மேலும் ஒரு விஸ்தாரமான அர்த்தத்தை நம்ம நாளைக்கு இசைக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.